ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதாவது சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் மொட்டை மாடியில் போய் சாப்பிட்ற மாதிரி. அந்த சன்னா மசாலா எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற அந்த ரெசிபி தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயம் அதை வந்து நல்லா நறுக்கிட்டு அதோட சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு இதோட வதக்கிடலாம். என் பொண்ணு பொடி பொடியாக நறுக்குமா அப்படின்னா அவள் நீல வாக்கிலே நறுக்கி வச்சுட்டா சென்று பரவாயில்லன்னு அதையே போட்டு வதக்கிட்டேன். இதோட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன அதாவது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வந்து எடுத்து அதையும் நல்லா அரைச்சி சேர்த்துடலாம். இதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுடுங்க. வதக்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க சென்னாவை வந்து இதில் சேர்த்துடலாம். உப்பு வந்து சேர்த்துட்டேன். சென்னாவில் கொஞ்சமாக வந்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அதையும் தண்ணி ஊற்றி அரைச்சி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க சென்னாவே சேர்த்துட்டா நமக்கு சூப்பரான சென்னா மசாலா ரெடி.